இந்த நாளிலே நான் உங்களோடு பிள்ளைகளின் நேர்மையற்ற நடத்தையின் செயல் குறித்து துஷ்பிரயோகத்தின் ஆதிக்கம் என்ற தலைப்பினுக்குள்ளாக நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்க என்ன இந்த டாபிக் எடுத்திருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த அபியூஸ பற்றி பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். இதுல ரெண்டு விதமான அபியூஸ் இருக்கு. ஒன்று வந்து அவங்களுடைய பிஹேவியர்னால அல்லாட்டி அவங்களுடைய செயல்பாட்டினால ஏற்பட்ட அபியூஸ் ஒண்ணு, அதுலதான் இந்த சைல்ட் அபியூஸ் அதெல்லாம் வருது. அடுத்த அபியூஸ் என்னன்னாக்கா இந்த அவர்கள் பயன்படுத்தின காரியங்களினாலே வருகிற அபியூஸ். அதேதான் நம்ம அடிக்ஷன் சொல்றோம். அந்த அடிக்ஷனை பற்றி தான் நான் உங்களோடு பேச போகிறேன். இதை நான் ஏன் எடுத்தேன் என்று சொன்னால், அக்கா என்னிடத்துல சொன்னாங்க, நானும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டேன். நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே பள்ளிகளிலே அல்லது கல்லூரிகளிலே பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வழி தவறி போய் விடுகிறார்கள். ஆனால் பெற்றோருக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜஸே தெரியாது. கடைசி நேரத்துல தான் அவங்களுக்கு பிள்ளைகளை பற்றி தெரிகிறது. இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தெரிஞ்சானாக்கா அவங்க கட்டாயம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி அவர்கள் கடைசி நேரத்துல தான் அதை பற்றி அறிய ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காஷன்ஸை கொடுக்க நான் விரும்புகிறேன். அதான் என்னுடைய டாக்கு. கம்ப்ளீட்டா உங்களை அது என்னெல்லாம் நடக்கும், நீங்க எப்படி உங்க பிள்ளைங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, சில இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெற்றோர் ஒரு பையனை என்னிடத்துல அழைத்து வந்தார்கள். அந்த பையன் பிளஸ் டூ படிக்கிற பையன். அவன் டென்த்ல ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கான். ஆனா பிளஸ் ஒன் வந்த உடனே கொஞ்சம் அவனுடைய மார்க்குகள் குறைஞ்சிருக்கு. பிளஸ் டூ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் மினிமம் கூட எடுக்கல, மினிமம் பாஸ் மார்க் கூட எடுக்கல. அப்படி ரொம்ப குறைந்த மார்க் எடுத்த உடனே பெற்றோர்களுக்கு ஏன் நம்ம பையன் படிக்க மாட்டேன்றான், என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியாம யார்கிட்ட கேட்டு என்னிடத்துல ஆலோசனைக்கு வந்தாங்க. ரெண்டு பெற்றோரும் வேலை செய்கிறவர்கள். அந்த தாயார் இரவு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்களாம். அந்த பையன் வந்து 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா பெற்றோர் 8 மணி 9 மணிக்கு தான் வருவாங்களாம். அது வரைக்கும் அவன் தனிமையா இருப்பான். அவனுக்கு காசு கொடுப்பாங்க, அவன் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருப்பான். இவன் பள்ளியிலிருந்து வந்த உடனே பெற்றோர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க, இவன் ரொம்ப போய் விளையாடலாம் மாட்டாங்கள், அவன் வந்து முந்தி போய் எல்லாருக்கிட்டையும் விளையாடுவான், இப்ப விளையாடுறது இல்லை, ஆனா வந்து டயர்டாயி தூங்கிடுறான் அப்படின்னாங்க. ரைட், சரி. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோரை கொஞ்சம் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த பிள்ளையானான்ட்ட நான் மெதுவாக பேச ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா பேசின பிறகு அவன் மெதுவாக ஒவ்வொரு காரியத்தையாக சொல்ல ஆரம்பித்தான். அது சொன்னா கடைசியில் அவன்கிட்ட நான் கண்டுபிடித்தது என்னன்னு சொன்னால், பள்ளியிலே இந்த எல்எஸ்டி ட்ரக் கொடுக்கற வாங்கி அவன் டெய்லி சாப்பிட்டு வந்து வீட்டை வந்து படுத்து தூங்குவான். பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற காசுல அவன் ஏதோ வாங்கி சாப்பிடுக்கிறான் என்று சொல்லி. ஆனா அவன் ட்ரக் அடிக்டா ட்ரக் உள்ள போய் விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுடைய பெற்றோருக்கு அறிவுறுத்தி அந்த அம்மா வேலையை விட்டு அவனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கொஞ்ச நாளிலே அவன் ஒரு 2-3 மாசத்துல இந்த அசுத்தத்திலிருந்து வெளியே வந்து விட்டான். அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு. நான் இப்படி நிறைய கேஸ் உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம், ஆனா நான் அதை சொல்லவில்லை. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளின் நேர்மையற்ற நடத்தையின் செயல் என்று சொல்லி நான் அடிக்ஷனுக்கு நேர்மையற்ற நடத்தை என்று தமிழ்ல நான் சொல்றேன். இந்த நேர்மையற்ற நடத்தை அடிக்ஷனால பிள்ளைங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறாங்க, நான் இன்றைக்கு உங்களோட நான் டீல் பண்றது 10 வயது முதல் 21 வயசு உள்ள பிள்ளைகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது 10-க்கும் 21-க்கும் நடுவுல நீங்க யோசிக்கலாம், 10 வயசு பிள்ளைங்க என்ன ட்ரக்குக்கு போக போறாங்கன்னு சொல்லி. ரைட்,
ஆனா இன்னைக்கு அநேக பள்ளிகளில இந்த ட்ரக் சாதாரணமாக போகிறது. ஏன் ட்ரக்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னாக்கா கவர்மெண்டோடைய ஆர்டர் அப்படி இருக்கு. இவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னாக்கா பெற்றோர் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த பையன்தான் பையன் பொண்ணு தான் தப்பு, ஆனா போய் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னாக்கா அவங்க அவங்க டீச்சர்ஸ் மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்க கவர்மெண்ட். அதனால நீங்க எப்படி போங்கடா, எப்படிப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க போங்கடான்னு சொல்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளதான் இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க அதை பற்றி பாதர் பண்றது கிடையாது. ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னாக்கா நம்ம ரொம்ப பொல்லாத காலத்துக்குள்ளாக போகிறோம். அந்த பொல்லாத காலத்திலே நடக்கிற காரியங்கள் என்னிடத்துல வந்த ஆலோசனையை வைத்து நான் உங்களோட நான் பேசுகிறேன். எதெல்லாம் வந்துச்சோ அதை தான் நான் பேஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சுதான் உங்களோட பேச போறேன். How to help the child find the right solution. எப்படி அந்த குழந்தை அந்த பிள்ளை அந்த தவறுதலான பாதைக்குள்ள போன குழந்தையை நீங்கள் வெளியே எடுக்க முடியும், அதை எப்படி மீட்க முடியும் என்பதை குறித்து தான் நான் என்னுடைய முழு கவனமும் இருக்க போகிறது. அதில் ரெண்டு மூணு பிரிவுகளாக நான் பிடிச்சிருக்கேன். முதல்ல நீங்கள் எப்படி அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு பேச போகிறேன். அது பேசி முடித்த உடனே தம்பி ஜெபின் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு கொடுப்பார். அதை தொடர்ந்து நான் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எப்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும், அவருடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். ரைட் தானே? அப்போ முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு இட் இஸ் எ ஜேர்னி, ஒரு பிரயாணம். பிள்ளைகளை அவர்கள் தவற்றினை சரி செய்ய நடத்துவது என்பது பெற்றோருக்கு ஒரு கடினமான பிரயாணம். வழியில் பள்ளங்களையும் மேடுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். We will find dead ends, we will find up and down ground. So we will have to be very careful in that. முதல்ல நீங்க எப்படி இருக்கணும்னாக்கா விழிப்புணர்வுள்ள பெற்றோர்களா இருக்க வேண்டும். டாக்ட்ஃபுல் பேரண்டா இருக்கணும், விழிப்புணர்வோடு நாங்க இருக்கணும். அதை எப்படி செய்யலாம்? முதல் காரியம், தப்பு பிள்ளை செஞ்சிச்சனாக்கா நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். நீங்க போய் திட்டி அடிச்சு, நிறைய பேரண்ட்ஸ் அடிப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபாதர் வந்தாரு, எனக்கு கோபம் வந்துச்சு, பிச்சு புட்டேன் சார். அப்ப கூட இவன் திருந்தல சார், அது ஒரு பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளைய சொல்றாரு. அப்ப கூட அவன் திருந்தல சார், என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு. அடிச்சிங்கனாக்க திருந்த மாட்டாங்க, அடிச்சிங்கனாக்க இன்னும் அதிகமாக செய்ய பார்ப்பாங்க. அப்போ நம்ம எப்படி இந்த பிள்ளைகளை மீண்டுமாக நம்முடைய கரங்களுக்குள்ளாக அரவணைத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும்? எல்லாம் கடவுளுடைய மெத்தட் தான் நம்ம செய்ய போறோம். நான் கடவுள் நம்மளை அடிக்கவே இல்லை, நம்மளை அரவணைத்து உள்ள தூக்கி தன்னுடைய பிள்ளைய மாட்டிக்கிட்டாரு. நம்ம தப்பான பாதையில போயிட்டு இருந்தோம், நான் தப்பான பாதையில போயிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி தன்னுடைய பிள்ளைய மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரிதான் நம்மளும் பிள்ளைகளை நம் பக்கமாக இழுக்க வேண்டும் அன்பில. அப்ப முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, பிள்ளையை குற்றம் சாட்டுவதற்கு பதில் பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். நெவர் அட்டாக் த சைல்டு, நெவர் அட்டாக் த சைல்டு. பிள்ளைய போய் திட்டி பிரயோஜனம் கிடையாது. பிள்ளை தவறி போனதற்கு ஒருவேளை நம்மளே பெற்றோரே காரணமாக இருக்கலாம். அந்த தம்பியை பற்றி நான் சொன்ன பாருங்க, 4:30 வந்தான், யாருமே இல்லை வீட்டில், யாருமே வீட்டில் கிடையாது. அந்த லோன்லினஸ், அந்த தனிமை அவனை தவறுதலான பாதைக்குள்ளாக கொண்டு போய்விட்டது. அது அவனுடைய தவறு என்றே நான் சொல்ல மாட்டேன், அவன் தனிமைப்பட்டதுனாலே அப்படி போய்விட்டான். ஆனால் நான் அவனிடத்துல சொல்லி அவனை அதிலிருந்து மேற்கொள்வதற்கு ரொம்ப எளிதாக ஒரு 2 months, அதாவது அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்ட மாதிரி தான், 2 months கழிச்சும் அவன் தொடவே இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கான். அப்போ நெவர் அட்டாக் த சைல்டு, நெவர் பீட் த சைல்டு, நெவர் ஸ்கோர் த சைல்டு. ரொம்ப முக்கியமான காரியம். தப்பிதம் செய்தனாக்கா அந்த தப்பிதத்திலிருந்து அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதை தான் நீங்க பார்க்க வேண்டும். ரெண்டாவது, தவறை அன்புடன் சந்தியுங்கள். இதை செய்வதற்கான ஞானத்திற்காக ஜெபித்து
அறிவுக்கூர்மையோடு செயல்படுங்கள். Pray for wisdom and be sensible. சென்சிபிளா நம்ம நடக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம குழந்தை, நம்ம பிள்ளை, நம்ம தான் சென்சிபிளா இருக்கணும். மற்றவங்ககிட்ட ஆலோசனை போய் சொல்லாம் பிரயோஜனம் கிடையாது. உடனே ஸ்கூல்ல மாத்திருங்க, உடனே அது பண்ணிடுங்க, சரி இதை மாத்துங்க, பிரயோஜனமே கிடையாதுங்க, பிரயோஜனமே கிடையாது. நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் அந்த குழந்தை அப்படித்தான் இருக்கும். ஆனா உங்களுடைய அன்பினாலே ஞானத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது அந்த பிள்ளையை வெளியிலே கொண்டு வர முடியும். எப்படி எப்போது சொல்ல வேண்டும் என்பதில் கவனமாயிருங்கள். நாட் ஜஸ்ட் வாட் டு சே, பட் ஆல்சோ வென் டு சே. ரெண்டாவது, நீங்க சமாளிக்கிற பெற்றோராக இருக்கணும், டாக்லிங் பேரண்ட்ஸா இருக்கணும். எப்படி டாக்லிங் பேரண்ட்ஸா இருக்க முடியும்? உறவை வலிமைப்படுத்துங்க. உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற உறவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வலிமைப்படுத்தணும். நீங்க திட்டீங்க, அடிச்சீங்கன்னாக்கா அந்த குழந்தை உங்களை விட்டு தான் தூரம் போகும். ஆனா அந்த தூரை அந்த குழந்தையை நம் பக்கமாக இழுப்பதுதான் பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை. சோ எப்படி நம்ம உறவை வலிமைப்படுத்த முடியும் என்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்க. டிஸ்பிளே அ சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ். அக்செப்ட் த சைல்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சைல்ட். அக்செப்ட் த சைல்ட். இரக்கத்துடன் மரியாதையுடன் இருங்க. பி கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். கவன சிதறல்களை குறைக்கவும், ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எல்லாரும் மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அது உங்களுடைய பிள்ளை, மற்றவங்க பிள்ளைங்க கிடையாது, உங்க பிள்ளை. அதனால நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லவற்றில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகிட்ட இருக்க நல்ல காரியத்துல அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. எல்லா பிள்ளைங்கிட்டையும் நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு. அவற்றை நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். நம்ம அவற்றை நெக்லெக்ட் பண்ணும் பொழுதுதான் பிள்ளைகள் தவறி போய்விடுகிறார்கள். ஆகவே அதில் கவனம் செலுத்துங்கள். எதிர்மறை எதிர்வினைகளை குறைக்க இந்த தப்பா பேசுறதெல்லாம் நடத்துங்க. ரெண்டாவது காரணம், நேர்மறை நடத்தைகள் மற்றும் சிகிச்சையை ஊக்குவிக்கவும். என்கரேஜ் பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். பாசிட்டிவ் பிஹேவியரை நீங்க அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்கணும். பாசிட்டிவ் பிஹேவியர்ஸ் நீங்க என்கரேஜ் பண்ணும். அந்த பிள்ளைகிட்ட என்னதெல்லாம் பாசிட்டிவ் பிஹேவியர் இருக்கு, எங்கிட்ட வரவங்க கிட்ட நாங்க சொல்றது உண்டு. நீங்க எழுதி வைக்கணும் பாசிட்டிவ் பிஹேவியர். ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதணும், ரிப்போர்ட் எழுதணும். அதுகிட்ட என்ன பாசிட்டிவ் பிஹேவியர், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எங்களுக்கு எடுத்துட்டு வரணும். நான் நீங்க பார்த்து அதை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நாங்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்றது உண்டு. பாசிட்டிவ் பிஹேவியர் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது, இம்மாதிரியான வழி எப்படிலாம் நம்ம வழி நடத்தலாம்? புதிய ஆரோக்கியமான சமாளிக்கும் திறன்களை முயற்சியுங்கள். நியூ ஹெல்த்தி கோப்பிங் ஸ்கில்ஸ். ஹெல்த்தி கோப்பிங் ஸ்கில்ஸை நம்ம பண்ணணும். எங்கேஜ் இன் நியூ, புதிய நடவடிக்கைகளிலே ஈடுபடுங்க. அந்த அந்த பொல்லாத காரியத்திலிருந்து பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு பிள்ளையிடத்துல என்னெல்லாம் நல்ல குணாதிசயங்கள் இருக்கோ அதை வளர்க்க பார்க்கணும். மிகவும் பொருத்தமான சக உறவுகளை உருவாக்குங்கள். பில்ட் மோர் அப்ராப்ரியேட் பியர் ரிலேஷன்ஷிப். பழைய பியர் குரூப்புக்கு போயிடக்கூடாது பிள்ளை. பழைய பியர் குரூப்ல போனோம்னாக்கா திரும்பவும் தப்பிதமான வழியில போகும். அதனால நீங்க புதிய பியர் குரூப்பை உருவாக்கணும். நாங்க அதனாலதான் எப்பவுமே சொல்றது, பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய பியர் குரூப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அவளுடைய க்ளோஸ் நண்பர்கள் யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய பெற்றோர் யாரு, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம நம்ம பிள்ளைங்க போய் தவறுதலா போய் மாட்டிக்கிறாங்க. நான் பின்னால சொல்ல போறேன் எப்படி போய் தவறுதலா மாட்டுறாங்கன்னு. தவறுதலா மாட்டின உடனே அதுல இருந்து வெளியில வர முடியல, சிக்கிக்கிறாங்க. சிக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்கள அந்த பாவமானது உள்ள இழுத்துக்கிட்டே போயிருது. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சவால்களை எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமா நான் சொல்றவங்ககிட்ட, ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு குழந்தையை அப்படிப்பட்ட அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னாக்கா ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். நீங்க அதிகமாக அதற்காக உழைக்க வேண்டும். உழைக்கவில்லை என்றால் பிள்ளையை நம்ம இழந்து போவோம். அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும், மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள், கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகள், அவற்றை காப்பாற்றி மனிதனாக உருவாக்கி ஒரு நல்ல பொசிஷன்ல வைக்க வேண்டியது நம்ம கடமை.
அதனால நீங்க சவால்களை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மூணாவது காரணம், நிலையான வழிகாட்டுதலை உருவாக்கி வழிபடுத்துங்கள். கிரியேட் அண்ட் ரீஇன்போர்ஸ் கன்சிஸ்டன்ட் கைட்லைன்ஸ். வழிகாட்டுதல்களை நிறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைக்கவும். எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் தட் வில் செட் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் யுவர் சைல்ட் ரிகார்டிங் அக்செப்டபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் பிஹேவியர். எதெல்லாம் அன்அக்செப்டபிள் பிஹேவியர், எதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த பிஹேவியர்ல இருந்து அந்த பிள்ளைய வெளியில கொண்டு வரணும். அப்போ எதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், அக்செப்டபிள் பிஹேவியர், அதை நம்ம பிள்ளைக்கு கற்றுத்தருகிறோம். ரெண்டாவது வந்து விதிகள் ஓடுவது மிகவும் நல்லது. நீ இந்த நேரம் தான் நீ கம்ப்யூட்டர்ல உட்காரலாம், இந்த நேரம் தான் நீ இதை செய்யலாம், நீ பள்ளிக்கு போனினாக்கா இத்தனை மணிக்கு போனினாக்கா இத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கணும், நீ அங்க விளையாடலாம் கூடாது, நீ கரெக்டா இந்த டைமுக்கு வந்திருக்கணும், இந்த விதிகளை போடுறோம் பாருங்க. அது வந்து ரொம்ப மிக முக்கியமான காரியம். அதை சரியா சரியான விதிகளை போட்டு அல்ல தெளிவான நிலையான விதிகள் போதைப் பொருளுடன் மேம்பட்ட விளைவுகளுடன் தொடர்புடையவை. ரைட், சரி. வழிகாட்டுதலை உங்கள் குழந்தையுடன் இணைந்து உருவாக்கப்படும் போது அவை சிறப்பாக செயல்படுகின்றன. அந்த கைட்லைன்ஸ நீங்களே போடக்கூடாது. நிறைய பேர் செய்யற தப்பு அதான், நான் சொல்றேன், அப்பா சொல்றேன், அம்மா சொல்றேன், நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க, ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் ரிபலியஸ் ஆவாங்க. ஆனா பிள்ளைகள் நம்முடைய பவுண்டரிக்குள்ள வரணும், நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைய கூட்டி பக்கத்துல உட்கார வச்சு, ஏமா நம்ம இப்படி பண்ணலாமாம்மா, இப்படி செய்யலாமாம்மா அப்படின்னு இந்த அன்பா சொல்றோம் பாருங்க, அதைதான் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும். ரைட், எல்லைகளை உண்டாக்குங்கள். செட் கிளியர் பவுண்டரிஸ், கிளியர் பவுண்டரிஸ். உன்னுடைய பவுண்டரி இதுதான், இதுக்குள்ளதான் நீ இருக்கணும், உன்னுடைய நண்பர்கள் இப்படிதான் இருக்கணும், நீ சினிமாக்கு போக முடியாது, பார்ட்டிக்கு நீ போக கூடாது, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கல்லூரியில படிக்கிறவளா இருந்தாலும் சரி, நீ பையனுக்கு கூட பார்ட்டிக்கு போக கூடாது. அந்த பவுண்டரி இருக்கு பாருங்க, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த பவுண்டரிய நம்ம கண்காணிக்கிற அளவுக்கு இருக்கணும். Set your boundaries during periods of calm when you can think rationally about what you will accept and what you won't. This will help you to avoid consistent during the time when your boundaries are tested. Right? Okay. ஒரு பரி உணர்வுள்ள பெற்றோராக இருங்க. பரி உணர்வுள்ள பெற்றோர். இந்த படத்தை நான் போட்டிருக்கேன், நீங்க இந்த படத்தை பாருங்க. படத்துல பாருங்களா, அந்த குழந்தை அது உண்மையாலுமே அக்செப்ட் பண்ணுது, மதர் உடைய அன்பை அக்செப்ட் பண்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க பேசும் பொழுது உங்களுடைய குழந்தை உங்களை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், எவ்வளவு ஃபீல் பண்ணுது பாருங்க. அந்த ஃபீலிங் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். டியூன் இன் டு தர் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் நீட்ஸ். ரெண்டாவது, அவர்களின் தனித்தன்மைகளை புரிந்து கொண்டு அவற்றை மதிக்கவும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தர் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஈச் சைல்ட் ஹஸ் காட் யூனிக் பர்சனாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெற்றோரை நீங்க அறிஞ்சு கொள்ளணும். என்கிட்ட மூணு பிள்ளைங்க இருக்காங்க, இந்த பிள்ளை மாதிரி யாருமே கிடையாது. இல்லைங்க, அந்த பிள்ளைக்கு அது ஒரு யூனிக் குவாலிட்டி. அதை நீங்க அழகா மோல்டு பண்றதுலதான் உங்களுடைய பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது பிள்ளையோட அல்லது நல்லா படிக்கிற பிள்ளையோட உங்க பிள்ளைய கம்பேர் பண்ணாதீங்க. அது அக்கா அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நெவர் கம்பேர், நெவர் கம்பேர், நெவர் எக்ஸ்பெக்ட் த சைல்ட் டு பி லைக் திஸ் சைல்ட். புரியுது உங்களுக்கு? அதனால அந்த பிள்ளை கிட்ட நீங்க எம்பத்தட்டிக்கா இருக்கிறதுக்கு நீங்க பழக வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஜெனுவின் இதை எடுத்துக்கொள்ளணும். அவர்களை வழி நடத்துவதிலே நீங்கள் மிக முக்கியமான முக்கியத்தை கொடுக்க வேண்டும். ரைட், இது ஒரு மிக முக்கியமான காரியம். நீங்க ஒரு மன்னிக்கும் பெற்றோராக இருக்கணும். பெரியமானவர்களே,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை மன்னித்தது போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு மன்னிக்க முடியாத பெரிய குற்றம் செய்திருந்தாலும் சரி, எனக்கா நீ இப்படி இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சில பெற்றோர் சொல்ற வார்த்தைங்க, எனக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு ஐயா, ஐயா அந்த பிள்ளை அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க அந்த பிள்ளைய மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுகிட்ட உங்களுடைய கசப்பை காட்டக்கூடாது, கசப்பை காட்டக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு காத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த கசப்பை மாத்திரம் காட்டீங்கன்னாக்கா பிள்ளை உங்களை விட்டு தூர போய்விடும். ரைட். அடுத்தது பி எ கைடிங் பேரண்ட், வழி நடத்தும் ஒரு பெற்றோராக அமையுங்கள். உங்கள் குழந்தையின் சுயமரியாதையை உயர்த்துங்கள். பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள். அதெல்லாம் அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அது பண்ணல. ஆனா இந்த பிள்ளைகளோடு, இப்படிப்பட்ட அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகளோடு இன்னும் நீங்க நேரத்தை செலவழிக்கணும், இன்னும் அவங்களோட சேரணும், அவங்களுக்கோட உங்க நேரத்தை கழிக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியாக இருங்கள். கலந்துடையாடலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நல்லா பேசுங்க உட்கார்ந்து அந்த பிள்ளைகிட்ட. அந்த அம்மா எவ்வளவு அழகா உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க. ரைட். நீங்க அப்படி பேசுனீங்கனாக்கா உங்க பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் திருந்தி விடும். ஓகே. ஒரு சின்ன கேள்வியோடு இந்த பகுதியை நான் இது பண்றேன். ஆர் யூ எ கைடிங் பேரண்ட் ஆர் எ கண்ட்ரோலிங் பேரண்ட். ரெண்டு படம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அந்த அம்மா விரலை நீட்டி அவனை கண்டிக்கிறாங்க. கண்ட்ரோலிங் பேரண்ட். கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க, யாரையுமே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் திருட்டுத்தனமா எல்லா காரியங்களையும் செய்வான், திருட்டுத்தனமா ஓடிடுவான். ரைட். உங்ககிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த காரியத்துக்குள்ளாக போவான். யூ கேனாட் கண்ட்ரோல். ஆனா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற படத்தை பாருங்களேன், அது எவ்வளவு அறிவு, ஒரு கரிசனையோடு, அது வேதனை இருதயத்துல இருந்தாலும் அந்த கரிசனையோடு அந்த தாயார் இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த கரிசனை உங்களுக்கு தேவை. ரைட். தகாத பழக்கங்களுக்கு அடிமனைத்தனமான குழந்தைகளின் நடத்தை, பிஹேவியர் ஆஃப் அடிக்டிவ் சில்ட்ரன். இதை குறித்து நான் இப்பொழுது உங்களோடு பேச போகிறேன். ஒரே ஒரே ஒரு நிமிஷம் ஜெபின். ஜெபின், எத்தனாவது ஸ்லைட் தம்பி? அது இதுல எனக்கு சரியா தெரியல. இது 18 சொல்லிருக்கேன். பிஹேவியர் ஆஃப் அடிக்டிவ் சில்ட்ரன் எப்படி இருக்கும்ட்டு உங்களோட நான் பகிர்ந்து அதோட இந்த செஷனை முடிக்க போகிறேன். ரொம்ப போய் பேசுவாங்க, ரொம்ப போய் பேசுவாங்க. அந்த அம்மா அந்த பிள்ளைங்கிட்ட வந்து பேசுறாங்க. அடிக்ஷன்ல இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களுமே அடிக்ஷன்ல இருக்கிற ரெண்டு பிள்ளைங்க. நீங்க ஏதாவது இந்த ரெண்டு பிள்ளைங்க கிட்ட நீங்க நோட் பண்ண முடியுதா? பிள்ளைகளுடைய பாடி லாங்குவேஜ்ல நீங்க ஏதாவது நோட் பண்றீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரெண்டு பிள்ளைகளுமே அம்மாவை பார்க்கல. அவர்களுடைய கண்கள் பெற்றோரை சந்திக்க முடியாது. அவர்கள் போய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளை உங்களை பத்தி பார்த்து பேசலன்னு சொன்னாக்கா போய் பேசுகிறான், போய் பேசுகிறாள் என்று ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். பாடி லாங்குவேஜ் அதாங்க நம்ம நாங்க கண்டுபிடிக்கிறதே. அதுதான் நம்ம கண்களை பார்த்து அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னால் அது உண்மை. நம்முடைய கண்ணை சந்திக்காமல் வேறு எங்கேயோ பார்த்துட்டு பேசினாங்கனாக்கா அது போய் எங்க கவுன்சிலிங்ல நாங்க செய்யற ஒரு மிக முக்கியமான காரியம் அதுதான். ரெண்டாவது, நல்லா மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு பாருங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணது பாருங்க. அதோடைய பாடி லாங்குவேஜை பாருங்க, அதோடைய கண்ணை பாருங்க, அதோடைய நெத்திய பாருங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்ணுது. They manipulate, right? இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நேச்சுரலா உங்களுக்குள்ள சந்திச்சானாக்கா தான் உண்மை பேசுதுன்னு அர்த்தம். இத மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணாங்கனாக்கா அது போய் பேசுதுன்னு அர்த்தம். மூணாவது, அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தே ஆர் வெரி லைக்லி டு பி எங்கேஜ் இன் கிரிமினல் ஆக்ட். பிரியமானவர்களே, கவுன்சில் பண்ணதுல மிக முக்கியமாக கண்டுபிடித்த ஒரு காரியம், அவர்கள் ட்ரக்ஸ் வாங்குவதற்கு பணம் தேவை, அவர்கள் சிகரெட் வாங்குவதற்கு அதுல ட்ரக்கை போடுவதற்கு பணம் தேவை. அந்த தேவையை எப்படியாக அவர் பெற்றுக்கொள்கிறார்கள்? இந்த படத்தை நான் பார்த்த உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த பையன் பாருங்க, அவங்க அம்மா பர்ஸ்ல இருந்து எடுக்கிறான். இந்த பொண்ணு அவங்க அம்மாவட்டையோ அப்பாவுடைய பர்ஸ்ல இருந்து எடுக்கிறான். அவர்கள் உங்களிடத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள், குற்ற செயலில் ஈடுபடுவதற்கான காரணம். எனக்கெல்லாம் ஒரு அன்னைக்கு கவுன்சிலிங் வந்த அவங்க சொன்னாங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் எடுத்துட்டு போயிட்டான் அந்த பையன், தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் அந்த போதைக்காக. பெரியமானவர்களே, நம்ம கிராஃப்டா இருக்கணும். பிள்ளைகளுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது, ரொம்ப காசுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, நான் உங்க பின்னர் உங்களுக்கு சொல்ல போறேன், நம்ம கணக்கு கேட்கணும். உங்கள் பிள்ளை தனது சிந்தனையை தீர்க்க ஒரு வழியாக தவறான சிந்தனையை பயன்படுத்துகிறார் என்பது புரிந்து. அண்டர்ஸ்டாண்ட் தட் யுவர் சைல்டு இஸ் யூசிங் ஃபால்ட்டி திங்கிங் ஆஸ் எ வே டு சால்வ் த ப்ராப்ளம், ரைட்? தவறான, அந்த பிள்ளை பாருங்க, அது தலையை குனிஞ்சு தாரைத்து அதனுடைய சிந்தனையெல்லாம் வேற, நீ ஏதாவது சொல்லிட்டு போமா நான் வச்சிருக்கேன் அப்படின்ற ஆட்டிடியூட். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணத்தை அங்கும் இங்கும் வைத்து விடாதீர்கள், அல்லது அணுகுவதை எளிதாக்க வேண்டாம். டோன்ட் லீவ் யுவர் மணி அரவுண்ட் ஆர் மேக் இட் ஈஸி ஃபார் தெம் டு டேக். உங்கள் பணத்தின் சரியான கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள், அதை மறைத்து வைக்கவும். கீப் அ ப்ராப்பர் அக்கௌண்ட் ஆஃப் யுவர் மணி அண்ட் கீப் இட் ஹிடன், ரைட்? அது ரொம்ப மிக முக்கியமான, ஏன்னாக்கா அதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு காசு தேவை. அந்த காசை அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ யூ பி வெரி கேர்ஃபுல் இன் தட். நான் இப்போ அடுத்த செஷன் வந்து உங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஆஸ் அ பேரண்ட், நீங்க ஒரு பேரண்டா தெரிஞ்சு வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு தெரிய தேவையில்லை, என் பிள்ளைக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எந்த இடத்துல போய் இது பண்ண போறாங்க. ஒரு நாலு நாளைக்கு முன்னால, மூணு நாலு நாளைக்கு முன்னால நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சிருப்பீங்க. ஐ வாஸ் ஷாக்ட் அந்த நியூஸ். அதுல ட்ரக்ஸை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு, எங்கெல்லாம் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு காலேஜஸ் பொறுத்த வரைக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் எங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னாக்கா ஐஐடி சென்னையில இருக்கான். ஐஐடி சென்னையில பிரில்லியன் பாய்ஸ் பிரில்லியன் கேர்ள்ஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாம் மெரிட்ல பாஸ் பண்ற சில்ட்ரன் தான் அங்க அட்மிட் ஆக முடியும். அந்த காலேஜில் தான் இது இருக்கான், நம்ப முடியுதா? என்ன நம்ப முடியல. முதல்ல ஐஐடியில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஐஐடியில நாங்க போனோம்னாக்கா அங்க ஒவ்வொருத்தரும் நாங்க சீனியர் ப்ரொஃபசர் சார்ந்து உள்ள போனா கூட நமக்கு அவங்க சொல்லி தருவாங்க, அவ்வளவு பிரில்லியன்ட் பீப்புள். அவங்க மத்தியில இந்த போதை பொருள் இருக்குன்னு பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால இட் இஸ் பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. உங்க பிள்ளைங்க தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்லல, ஆனா காஷியஸா இருக்கிறது மிகவும் நல்லது, ஓகே? ஏன்னாக்கா வர வர அது இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது, டிக்ரீஸ் ஆகல. கவர்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் போய் ஒரு சைல்டை நீங்கள் கண்டிச்சு பாருங்க, யூ வில் பி இன் பிரிசன் நாட் த சைல்டு. அப்படிப்பட்ட ரூல்ஸ் இப்போ இருக்கு. அதனால டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வரும் பொழுது நம்ம பாடுபட்டு கஷ்டம் கிடையாது, ரைட்டு? ஆனால் தான் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல ரொம்ப காமன் இன்னைக்கு இருக்கிறது என்னன்னாக்கா, பாய்ஸும் கேர்ள்ஸும் ஸ்மோக் பண்றாங்க.
நம்புறீங்களா? வேடிக்கை. நாங்க படிக்கிற காலத்துல வெறும் பாய்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம், வர வர கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கும் பொழுது அங்க ஒரு கேர்ள் ஸ்மோக் பண்ணுவா, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒரு பொம்பளைக்குள்ள ஸ்மோக் பண்ணுதியா அப்படின்னு. இன்னைக்கு இட் இஸ் பிகம் அ காமன் திங் காலேஜஸ்ல, ரைட்? போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஸ்மோக்கிங். ஓகே, உங்களுடைய ஏன் இந்த பிள்ளைங்க ஸ்மோக் பண்றாங்க, ரைட், அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னாக்கா, முதல் காரியம் பியர் இன்ஃப்ளூயன்ஸ், சக வயதினரின் நெருக்குதல். அவங்க சக பியர் குரூப்ல யாராவது ஒருவர் சும்மா ஸ்மோக் பண்ணி பாரு, சும்மா குடிச்சு பாரு, ஒரு பஃப், ஒரு பஃப் இழுத்து பாரு, ரைட், அந்த ஒரு பஃப் தான் கடைசியில கொண்டு போய் தப்புல கொண்டு போய் விடும். ரெண்டாவது, அவங்க ஃபேமிலியில யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, யாராவது சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, அப்பா பிடிக்கிறவரா இருப்பாரு, அல்லாட்டி அண்ணன் சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பான். அவர்களிடத்திலிருந்து இவர்களுக்கு மிக எளிதாக அந்த சிகரெட் கிடைக்கும். அவங்களுக்கு மிஸ் ஆற தெரியாது, ஆனா இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, ரைட். இன்னொரு ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, சினிமாலாம் பாத்துடுறாங்கல்ல, ரைட், அதன்படி சிகரெட் பிடிச்சானாக்கா அவங்க ஒரு பெரிய ஹீரோ. அதுக்குதான் அந்த சிகரெட்டை அப்படி ஸ்டைலா வச்சுக்கிட்டு அவங்க பேசும் பொழுது அந்த புகை வெளியில வர்றதுல தே பிகம் எ ஹீரோ. சோ அதுக்காக சிகரெட் பிடிக்கிறாங்க. அப்புறம் அதான் ஊடகங்கள் திரைப்படங்கள்ல அவங்க பாக்குறாங்க. இதுதாங்க மெயின் ரீசன். வேற உங்களை உங்க வீட்டை விட்டு போயிடணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு விளையாட்டாக ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு வினையாக போய் முடிந்தது, ரைட். சரி, நீங்க இந்த பிள்ளைங்க சிகரெட் பிடிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் இருக்கு. அவங்க பேசும் பொழுது கொஞ்சம் நாற்றம் வரும், ஆனா பிள்ளைங்க ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க, என்ன பண்ணுவாங்கனாக்கா சூவிக்கும், அல்லாட்டி அதை அந்த நாற்றத்தை அடைக்குவதற்கு ஏதாவது ஒரு பொருளை போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ உங்களால லேஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனாக்கா அந்த பேட் பிரெத் வர்றதை நீங்க, அந்த கெட்ட சுவாசம் வர்றதை நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அவங்க பல் இருக்கு பாருங்க, பல்லு மஞ்சளாகும், பல்லு மஞ்சளாகும். ஏன்னாக்கா அந்த புகை போய் பல்லுல பட்டு 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 முதல்ல பல்லு மஞ்சளாகும். கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா பல்லு கருப்பாயிரும். ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பல்லெல்லாம் கருப்பா இருக்கும், ஏன்னா அந்த புகை புகையை தானே உள்ள இழுக்கிறாங்க. ஸோ எல்லோ டீத் வரும், அதுக்கப்புறம் பிளாக் டீத் வரும். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு பிளாக் டீத் வராது, எல்லோ டீத் தான் இருக்கும், ரைட். அப்புறம் நீங்க இந்த உதட்டுல இந்த சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அது டார்க் ஆகும், டார்க் ஆகும், அதுதான் ஒரு பெரிய. அப்புறம் அவங்க ரொம்ப சூவிங்கம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூவிங்கம் அதோட சாந்தி. இப்பதான் நிறைய எக்கச்சக்கமா வருது, நம்ம எங்க பேர்த்துதாங்களோ அதெல்லாம் கேள்விப்பட்டது. பட் தே ஈட் இட், ரைட், அதை ரொம்ப அதிகமாக இது பண்ணுவாங்க. ஒரு மிக எளிதான வழி என்னன்னாக்கா, அந்த சிகரெட் பிடிக்கிறாங்கன்னாக்கா நைட்ல ரொம்ப அந்த பிள்ளை இருமி கொண்டிருக்கும். இதுதான் பெரிய ஈஸி மெத்தட் கண்டுபிடிக்கிறது. ராத்திரியில உங்க மகனோ மகளோ இருமிட்டு இருந்தாங்கனாக்கா யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த இருமல் நிக்காது. எப்போ வரும்னாக்கா மிட் நைட்டு, அதுக்கப்புறம் தான் வரும். அவங்க படுத்த உடனே இருமல வராது, 1 o'clock 2 o'clock தான் இட் வில் ஸ்டார்ட் அந்த காஃப் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க இது பண்ணலாம். இன்னொரு மிக ஈஸியான காரியம், முற்கோபம் அதிகமா இருக்கும், ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோபம் வரும். சிகரெட் பிடிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் வரும், அதுதான் பெரியவங்க கூட சிகரெட் பிடிப்பாங்க, ரைட். கோபம் வந்த உடனே உடனே சிகரெட் பிடிச்சிடும், பத்த வச்சிருவாங்க. ஏன்னாக்கா அந்த அந்த சிகரெட்டுடைய எஃபெக்ட் அந்த ஆங்கரை கண்ட்ரோல் பண்றது. ஸோ நீங்க அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன செய்யலாம்? இப்ப உங்க சைல்டு ஸ்மோக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பையன் ஸ்மோக் பண்றான், அவன்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் வேஸ்ல வெளியில வர மாட்டான், இல்ல நான் சத்தியமா நான் ஸ்மோக் பண்ணல அப்படின்னு, ரைட், ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் நீங்க நேரா குடிச்சானாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க.
ரைட் நம்ம என்ன செய்யலாம் முதல் காரியம் ஹாவ் எம்பதி எம்பதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடிக்ஷன்ல போன பிள்ளைகளை நீங்க வெளியில எடுக்கணும்னாக்கா ஆஸ் பேரண்ட்ஸ் யூ மஸ்ட் ஹாவ் எம்பதி அது உங்களுடைய சைல்டு அந்த சைல்டை நீங்க கண்டம் பண்ணாதீங்க அந்த சைல்டை தூக்கி எறியாதீங்க அதற்கு பதிலாக ஹாவ் எம்பதி ஆன் த சைல்டு ரெண்டாவது ஆல்வேஸ் பி வித் த சைல்டு ஆல்வேஸ் பி வித் த சைல்டு பிள்ளையோட எப்பவுமே இருங்க பிள்ளையிடம் கவனமா இருங்க நீங்க வாட்ச் பண்ணணுங்க கேர்ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணணும் நிறைய நாள் ஏமாத்தலாம் திடீர்னு ஒரு நாள் மாட்டிக்குவாங்க அவங்க பாக்கெட்ல அல்லாட்டி அவங்க பர்ஸ்ல சிகரெட் இருக்கிறத நீங்க பாக்கலாம் அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான காரியம் குடும்ப ஜபத்தை நடத்துங்க குடும்ப ஜபத்துலதான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்வழியிலே நடத்த முடியும் இன்னைக்கு குடும்ப ஜபம்னாக்கா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா நான் இப்ப நாலு பேரும் வரணும் உட்கார்ந்த உடனே அம்மா ஜபம் பண்ணணும் உடனே போயிடணும் அது கிடையாது குடும்ப ஜபம் கிடையாது குடும்ப ஜபம்னாக்கா பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடி ஒரு வேதத்துல இருந்து ஒரு பகுதியை தியானித்து அதற்பின்பு ஜபிப்பதுதான் குடும்ப ஜபம் இந்த தியானம் இருக்கு பாருங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் வசனத்தை தியானிக்கணும் நேரம் இல்லை நேரம் இல்லை டோன்ட் சே தட் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க கடவுளுக்கு நேரத்தை குடும்பத்தோட கொடுங்க ஆண்டவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நேரம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க அந்த ஜபத்துல அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க அதான் ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம் சுயமரியாதையை அதிகரிக்கும் வேத பகுதிகளை தியானியுங்கள் மெடிடேட் பைபிள் போர்ஷன் தட் வில் இன்க்ரீஸ் ஹிஸ் ஆர் ஹேர் செல்ஃப் எஸ்டீம் நிறைய இருக்குது நிறைய பகுதிகள் இருக்கு நிறைய வசனங்கள் இருக்கு நம்ம ஒரு வசனத்தை வாச கூட போதும் அன்னன்னைக்கு உள்ள ப்ராபம்ஸை வாச போதும் நிறைய அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை நீங்க உருவாக்க முடியும் நீங்க இப்படி இருந்தானாக்கா இப்படி இருக்க முடியும் நான் வேதம் அழகா சொல்லி தருது நீங்க செய்ய வேண்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்க கோவப்படாதீங்க அடிக்காதீங்க திட்டாதீங்க கேவலமா பேசாதீங்க எனக்கு வந்து பறந்துருக்கே சொல்லாதீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை அவன் வந்து பறக்கல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை அதனால கோபப்படாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் அதிகமாக அன்பை ஊற்ற ஆரம்பிவீர்கள் Pour out love on the child. Pour out love on the child. நான் அந்த அப்பவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப காசெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது நிறைய பாக்கெட் மணி கொடுக்க கூடாது ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு வெரி குட் அதனால தார்மாரா உங்க பிள்ளைங்க கிட்ட காசை கொடுக்காதீங்க As a child leaves home, commit the child into God's hand. ஒன்பதாவது பாயிண்ட் ரொம்ப மிக மிக முக்கியமான காரியம் பிள்ளைகள் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே போகும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபித்து கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளையை அனுப்ப வேண்டும் ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த பிள்ளையை அனுப்பணும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் நான் எப்பவுமே சொல்றது உண்டு உங்க குடும்ப ஜெபத்துல அப்பா கட்டாயம் சொல்லணும் நம்ம என்னாகுமோ ஆறாம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை கட்டாயம் சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுவது உண்டு தயவுசெய்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க என்ன வசனம்னு உங்களை எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது அப்பா அம்மா கட்டாயம் செய்யணும் அந்த காலத்துல அப்படிதான் செஞ்சாங்களாம் யூத மக்கள் அப்படி செஞ்சாங்க ஆண்டவர் கொடுத்த கட்டளைய அப்படியாக செஞ்சாங்கன்ட்டு சரித்திரம் சொல்லுது நம்மளும் அதை செய்யணும் ரைட் ஓகே அடுத்தது வந்து நான் உங்களோடு இந்த இதோட கனெக்டட் தான் இந்த ட்ரக்ஸ் ட்ரக்ஸ்ல பாருங்க இந்த எல்எஸ்டி ஸ்டாம்ப் எல்எஸ்டின்னு ஒரு ட்ரக் இருக்குங்க ஒரு போதை பொருள் இந்த போதை நான் இனிமேல் இப்போ கொஞ்சம் ஆங்கிலத்துல தான் இருக்கும் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அது எனக்கு சரியா வரல நான் ஈவன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு பார்த்தேன் அப்போ கூட சரியா வரல அதனால இங்கிலீஷ்ல தான் இருக்கு ஆனா நான் உங்கள்கிட்ட தமிழ்ல நான் பேசுறேன் ரைட் ஓகே உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்எஸ்டி ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கு இந்த எல்எஸ்டின்றது
ஒரு சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதுதான் போதையை உண்டாக்குறது. அதை நன்றாக தூள் பண்ணி கரைத்து இந்த படத்துல காட்டிருக்கேன் பாருங்க, ஒரு ஸ்டாம்ப் மாதிரி காட்டிருக்கேன்ல, இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணுவோம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது, பிளாட்டிங் பேப்பர்னு யூஸ் பண்ணுவோம். அப்பெல்லாம் நாங்க இந்த இந்த பென்ல தானே எழுதணும், அந்த பென்னு இப்போ இங்க் இருக்கும், உடனே அந்த பிளாட்டிங் பேப்பரை வச்சு நாங்க இது பண்றது. அப்படிப்பட்ட பிளாட்டிங் பேப்பர்ல இதை நல்லா ஊற வச்சு அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை புஸ்தகத்துக்குள்ள வச்சுக்கலாமா, புஸ்தகத்துக்குள்ள வச்சுக்கலாமா, அதை அதை ஈஸியா அவங்க வாயில போட்டுக்கலாம். வாயில போயிட்டு ஒதுக்கிட்டாங்கன்னாக்கா அந்த போதை வந்துடும். ஆனா ஆனா அந்த போதைக்கு அவங்க நிறைய பணம் செலவழிக்கணும், அவ்வளவு ஈஸியான காசு இல்லை. கொஞ்சம் இருக்கிறதுல சீப்பஸ்ட்ல தான் இருக்கிற போதையில சீப்பஸ்ட்ல தான், ரைட். அதுதான் இன்னைக்கு இன்றைக்கு அநேக பள்ளிகளிலே நடமாடுகிற ஒரு காரியம். அநேக பள்ளிகளில் ஒரு பையனை கவுன்சில் பண்ணும்போது அந்த பையன் சொன்னான், உனக்கு எப்படி தம்பி அது கிடைச்சிச்சுன்னு சொன்னானாக்கா, அவன் சொன்னான் எங்க கிளாஸ்ல ஒரு பையன் வந்து விற்பாங்கல அப்படின்னு, ரைட். அப்படி ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்குது அந்த எல்எஸ்டி. அதே அவர்கள் போட்டுக்கிறாங்க, போட்டுக்கிட்டு கிளாஸ்ல அவர்களுக்கு அந்த போதை வந்துடுது, யாரு ஒன்னும் பண்ண முடியாது, அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க, உங்களுக்கே தெரியாது, மத்திய ராத்திரி சாப்பிட்டவொன்னே அதை வாயில போட்டு தூங்குவாங்க, ரைட். ரொம்ப தூக்கம் வரும். நான் ஒரு பையனை சொன்னேன் தெரியுமா, 4:30 மணிக்கு வீட்டுல ஸ்கூல்ல இருந்து வருவான், இதை போட்டுட்டு தான் வருவான், அவன் எல்எஸ்டி தான், ரைட். ஆனா ரொம்ப ஈஸியா வந்து எடுத்துடலாங்க இந்த எல்எஸ்டில இருந்து பிள்ளைகளை வெளியில எடுக்கிறது ரொம்ப எளிதான ஒரு காரியம். எல்எஸ்டி பிலாங்ஸ் டு எ குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் நோன் அஸ் சைக்கடெலிக்ஸ். அதை பற்றி நான் ஒரு இது கொடுத்துருக்கேன், அதை சொல்லிட்டேன் நான். இதனுடைய எஃபெக்ட் என்னன்னாக்க ஹாலுசினேஷன், அதாவது இமேஜின் பண்ணி நடைபெறாத காரியங்களெல்லாம் அவர்கள் இது பண்ணுவாங்களா. அதனாலதான் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னாக்கா, நாங்க எங்கேயோ வேற ஒரு லோகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னுவாங்க. அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னாக்கா, வேற லோகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சுன்னுவாங்க. அதான் ஹாலுசினேஷன். அப்புறம் டிஸ்டார்டட் விஷுவல் பர்செப்ஷன் ஆஃப் ஷேப்ஸ் கலர்ஸ் எல்லாம் வரும். அப்போ அது எடுக்கும் பொழுது அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வேர்க்கும், எல்லாம் செய்யும். அந்த வேர்வெல்லாம் வந்துச்சுனாக்கவே அதுதான் காரணம். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது எடுத்துட்டாங்கன்னா, உங்கள் வீட்டில் எடுத்துட்டாங்கன்னாக்கா ஜன்னலெல்லாம் திறந்து வைப்பாங்க, பெரிய சிம்டம் அதெல்லாம். என்னன்னாக்கா காற்று ரொம்ப வேணும் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இன் மூட் அக்கனாக்க மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் கேன் ஆல்சோ இன்க்ளூட் லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், இன்க்ரீஸ் பிளட் சுகர், அதெல்லாம் அது கொஞ்சம் பெரியவங்களுக்கு பிளட் சுகர்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது மர்ஜுனா கேனபிஸ்ன்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது இதை வந்து அந்த சிகரெட்டில் போட்டு ஸ்மோக் பண்ணுவாங்க, சிகரெட்டில் போட்டு ஸ்மோக் பண்ணுற ஒரு காரியம். இது பயங்கர போதையை உண்டாக்கும், பயங்கர போதையை உண்டாக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கெடுதியான ஒரு காரியம், ரொம்ப கெடுதியான ஒரு காரியம். பிள்ளைங்க ரொம்ப பின்னால போக 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 இதுலயே ஊறிடுவாங்க, ஊறிட்டு பயங்கரமா திருடுவாங்க, வீட்டுல பயங்கரமா காசுக்காக இது பண்ணுவாங்க. அவங்களால அதை விட்டு வெளியிலே வர முடியாது, அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இந்த மர்ஜனா, ரைட். அடுத்தது அதனுடைய சயின்ஸ் என்னன்னாக்கா, அதனுடைய அறிகுறிகள் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, கண்ணு வந்து சிவப்பாயிடுங்க, கண்ணு சிவப்பா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணு சிவப்பா இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா மோட்டிவேஷன் இருக்காது, எதையும் செய்யறதுக்கு ஒரு இதுவே இருக்காது. வெயிட் கெயின் பண்ணுவாங்க, வெயிட் கெயின் பண்ணுவாங்க, நர்வஸா இருப்பாங்க, கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய எந்த காரியத்தை செய்தாலும் மெதுவாக தான் செய்வாங்க, ஃபாஸ்டா செய்ய முடியாது. சிலருக்கு டிசினஸ் வரும், சிலருக்கு மெமரியே குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவங்க தூங்குறணுமே இருப்பாங்க, தூங்குற மாதிரியே இருப்பாங்க. விட்டிட்டீங்கன்னாக்கா நல்லா தூங்குவாங்க, அவங்களுக்கு கோஆர்டினேஷன்லாம் இருக்காது. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுடைய சைன். ஓகே, ரெண்டாவது இது ஒரு மிக முக்கியமான காரியம். இது அந்த நான் சொன்னது வந்து ரொம்ப கொஞ்சோண்டு பேர் தான் செய்யறது,
ஆனா இப்ப நான் சொல்ல போறது அநேகமா பெற்றோர்களே செய்யறாங்க. இது எது? சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா அபியூஸ் தான் பயங்கரமான ஒரு அபியூஸ் இன்றைக்கு இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு காரியம். இதிலே பெற்றோர்களாகிய நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களே ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, நீங்களே ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நான் இதை சொன்னேன்னாக்கா நானும் எங்க கவுன்சிலிங் டீம்ல பாலின், டாக்டர் பாலின் இருக்காங்க, நாங்க ரெண்டு பேரும் தான் ஒரு கப்புல அவசரமா கவுன்சில் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ நாங்க கவுன்சில் பண்ணோம் அது ரெண்டு பேரையும். அப்போ சொன்ன வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாட்ஸ்அப்ல உட்காருவாங்களாம், ஐம் சாரி ஃபேஸ்புக்ல உட்காருவாங்களாம். அந்த அம்மா வயசானவங்க, வயசுனா எப்படி ஒரு 40-க்கு மேல இருக்கும், ரைட்டு. ஆனா நல்ல குட் லுக்கிங் லேடி, ரைட்டு. அந்த அவங்களுக்கு பெரிய பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த பிள்ளை ஒரு காலேஜ்ல படிக்கிற பிள்ளை, அப்படி அவங்களுடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. இவரும் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அந்த ரெண்டு பேருமே ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்லுவாராம், நீ அந்த படத்தை போடு, இந்த அம்மா இருப்பாங்க இல்ல, அந்த படத்தை போடு அப்படின்னு. இது படத்தை போட்டுரும். போட்டதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதுக்குள்ள அந்த சர்ச்ல உள்ளவங்க யாராவது ஆம்பளை இங்க பார்த்திருப்பாங்க, வெரி குட், பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு கமெண்ட் அடிச்சிருப்பாங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. போனானாக்கா இந்த ஐயாவுக்கு என்ன வேலைனாக்கா, யாரெல்லாம் இந்த அம்மாவை பாக்குறாங்க, அவன் குயர்ல இருந்து ஒன்னே பார்த்துட்டு இருந்தான், அவன் ஒன்னேதான் பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்து சண்டை. இது நடந்துச்சுங்க. நானும் டாக்டர் பாலினும் கவுன்சில் பண்ணுவோம் இது இந்த அம்மா அந்த கப்புளுக்கு, ரைட். அது இது சோசியல் மீடியா இப்படிப்பட்ட ஒரு காரியம், ரைட். ஏன் சோசியல் மீடியாவை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னாக்கா, இது வந்து உங்களை ஒரு தவறுதலான பாதையில நடத்தும். இதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம்னு நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னாக்கா, முதல்ல என்ன ஆகுதுனாக்கா, இந்த சோசியல் மீடியால உங்களை அறியாமலே உங்களுடைய இருக்கிற இந்த ஹாப்பி கெமிக்கல்ஸ் எல்லாம் செயல் இழந்து போகிறது. கெமிக்கல்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரெயின்ல இருக்கிற கெமிக்கல்ஸ், அதுல குட் கெமிக்கல்ஸ் இருக்கு, பேட் கெமிக்கல்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்ல. அதுல ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருக்கு, அது நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறோம். ஆனா இந்த மீடியாவை பார்க்கும் பொழுது அந்த ஹாப்பி இதெல்லாம் போயிருமா, செல்ஃப் எக்ஸ்டீம் டிக்ரீஸ் ஆகுது, நீங்க சோசியலி ஐசோலேட் ஆயிடுவீங்க. யூ லூஸ் ஸ்லீப் அட் நைட், ராத்திரி இரவு தூக்கங்கள் இந்த இதுலயே அதிகமா உட்கார்ந்து இருந்தானாக்கா இதெல்லாம் குறைஞ்சு போறத பார்க்கலாம். இது நாங்க சொல்றது ஸ்லீப் டிப்ரிவேஷன் சொல்லுவோம், ஸ்லீப் குறைஞ்சிட்டு வர்றது இந்த மீடியால இருந்து உங்களுக்கு வர்றது, ரைட். அப்போ நான் எப்படியாக இந்த மீடியாவிலிருந்து வெளியே வர வேண்டும், நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு தான் மற்றதுக்கு போக போறேன், ரைட்டு. எப்படி உங்களுடைய சைல்டோ அல்லது நீங்களோ எப்படி வர முடியும்ன்றது குறித்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன தெரப்பியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களை பிள்ளைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். என்னன்னாக்கா, இட் டேக்ஸ் 30 days பிரேக். அதாவது நீங்க ஒரு தீர்மானம் செய்யணும். ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு தவறுதலான ஒரு காரியத்துக்குள்ள போறதுக்கு 21 நாள் தான் ஆகும், ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மினிமம் 30 days வேணும்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. அந்த தவறுல இருந்து வெளியில வரணும்னாக்கா ஒரு மனிதனுக்கு கட்டாயம் 30 days தேவை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை பெறும் பொழுது உடனடியாக விடுதலை கிடைக்குது, அது வேற, ரைட். அதை நான் இப்ப பற்றி பேசவில்லை. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புளிதாயின, அது அந்த விடுதலை வேற. நான் இப்பொழுது உங்களோட சொல்றது, நீங்க தெரப்பில எப்படி நீங்க வெளியில வர முடியும், இந்த காரியத்துல இருந்து எப்படி வர முடியும்,
முப்பது நாள் ஆகுங்க கட்டாயம். அப்போ நீங்க இந்த முப்பது நாளே மீடியா பக்கத்திலே போகக்கூடாது, மீடியா பக்கத்திலே போகக்கூடாது. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு ஈஸியா பேசுறேன், நானே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ரெண்டு நாள் இருப்பீங்க, மூணு நாள் இருப்பீங்க, அப்ப கஷ்டம் வந்துடும், ரைட்? ஆனா கஷ்டத்தோட முப்பது நாள் நீங்க இல்லாம இருந்து உங்களுடைய நேரத்தை குடும்பத்தோடு செலவழிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அக்கா தங்கச்சியோட அல்லாட்டி அண்ணன் தம்பியோட அப்பா அம்மாவோட நீங்க செலவழிப்பீங்கனாக்கா இதுல இருந்து ஈஸியா வந்துடலாம். இதுக்குதான் கோல்டு டர்க்கி மெத்தட் என்று பெயர். இதைதான் நாங்க யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு காரியம், ரைட்? ரெண்டாவது, உங்களுடைய பிள்ளையை நீங்க எப்படி காப்பாற்ற முடியும்? அது ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல. ஏமா, நான் எனக்கு தெரியும் எப்ப படிக்கணும், எப்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியும். நான் இவ்வளவு நேரம் படிச்சேன், எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டு? அந்த ரெஸ்ட்டுக்கு பெற்றோராகி நீங்க வெறும் சோசியல் மீடியாவை தான் வச்சிருக்கீங்க. அன்பு சகோதரன் ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க படம் வரைஞ்சதுல போட்டிருக்காங்க, பேட்மிண்டன்லாம் தவறுன்னு போட்டிருக்காங்க, இல்ல அப்படிதான் நினைக்கிறேன், இல்ல எனக்கு என்ன சரியா தெரியல. நம்ம இந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சோசியல் மீடியாவுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை பிறந்தது முதற்கொண்டு நடத்துகிறோம். அவர்கள் சோசியல் மீடியால ஸ்டக் ஆன உடனே ஐயோ ஐயோ என்று கத்துகிறோம். பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. என்ன கேட்டுட்டு இருக்கீங்களே, நிறைய ஃபேமிலிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்க குடும்பத்துல செஸ் இருக்கா? உங்க வீட்டுல கேரம் இருக்கா? தம்பி ஒரு சகோதரன் பேட்மிண்டன் போட்டிருக்காரு. உங்க வீட்டுல டெனிகாய்ட் இருக்கா? நீங்க பேட்மிண்டன் விளையாடுறீங்களா? ஏதாவது இருக்கா உங்க வீட்டுல? உங்க பிள்ளைங்க ஒரு கேம் விளையாடுனாக்கா ஏதாவது ஒரு கேம் இருக்கா? ஒரே ஒரு கேம், சோசியல் மீடியா. நீங்களும் விளையாடுறீங்க, உங்க பிள்ளைங்களும் விளையாடுங்க. இந்த மற்ற கேம்ஸ் இருக்கும் பொழுது உட்கார்ந்து எவ்வளவு சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருப்போம். நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது, நான் என்ன பிள்ளைங்களை இப்போ கூட நான் இப்போ கூட என் பிள்ளைங்க கூட நான் விளையாடுறது வந்து கார்ட்ஸ் விளையாடுவோம். கார்ட்ஸ், கழுத, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் உட்காந்து நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ற கேம்ஸ். நீங்க தயவுசெய்து இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும். ஒரு சகோதரன் எழுதியிருந்தாங்க, இந்த பல்லாங்குழின்னு போட்டிருந்தாங்க, தெரியுமா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கேம் தெரியுமா அது? அதுல கூட கால்குலேட் பண்ணிலாம் விளையாடுவாங்க. நாங்க அந்த காலத்துல விளையாடுவோம் பல்லாங்குழி, அவ்வளோ ஃபேமஸ் கேம். கோலி விளையாடுவோம், அவ்வளோ ஃபேமஸ் கேம், ரைட்? பிரியமானவர்களே, நீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது கேம்ஸை நீங்க உருவாக்கி வைக்க வேண்டும். உருவாக்காமல் அவள் சோசியல் மீடியாவுக்குள்ள போறாங்கன்னு சொன்னீங்கனாக்கா என்ன அர்த்தம் இருக்கு? அவங்களுக்கு அசைன் அ டைம் டு செக் யுவர் சோசியல் மீடியா அக்கௌண்ட். ஒரு டைம் தான் நீங்க வச்சிருக்கணும், அதுல இருந்து அவங்க வெளியில வந்துடணும். அதுவும் முடியலனாக்கா நீங்க தயவுசெய்து ஒரு கவுன்சிலரை கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களோட இன்டர்நெட் அடிக்ஷனை பற்றி நான் பேச போறேன். இன்டர்நெட் அடிக்ஷன் டிஸார்டரை பற்றி முதல் காரியம் ஃபேஸ்புக். இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அடிக்டாக இருக்காங்க, அடிக்டு. வேற எதையும் பார்க்க மாட்டாங்க, முதல்ல ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க, தங்களுடைய குடும்பத்தினுடைய படத்தை போடுவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு பிரஷர். பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்கள் படம் போடுறீங்க, உங்கள் குடும்பத்தினுடைய படம் போடுறீங்க, அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, இதில் என்ன பிரஷர்? அவங்க உங்களை பற்றி நல்லா நினச்சிடுவாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா, அதானே, பிள்ளைங்களை அப்படிதான் போடுறாங்க, டிஃப்ரெண்ட் போஸ்ல போடுறாங்க, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல போடுறாங்க. எதுக்காக போடணும், எதுக்காக போடணும்? ஃபேஸ்புக் அடிக்ஷன் டிஸார்டர் என்று அதற்கு பெயர். சைக்காலஜிஸ்ட் அழகான பெயர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ டிஸார்டர், டிஸார்டர். உங்களுடைய லைஃப்ல அது ஒரு டிஸார்டர். அதுக்கு என்ன பேருனாக்கா ஃபேஸ் அடிக்ஷன் டிஸார்டர், susceptible to large scale privacy leaks.
அநேக இடங்களில இந்த அழகான பெண்களுடைய படத்தை அப்படியே அவனுக்கு எடுத்து அதை மாஃப் பண்ணி அசுத்தமாக ஒரு படத்தை வைத்து அதிலே அந்த தலையை பிக்ஸ் பண்ணி அதை திரும்பவும் அந்த பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார்கள். நீ எனக்கு இவ்வளவு இன்னைக்கு நீ இப்படி வரலன்னு சொன்னாக்கா நானே இத பப்ளிக்கா போட்டுருவேன். உள்ள பாக்குது பயந்து அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, நான் நினைக்கவே இல்லையே அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, என்ன பண்றது, போய் சிக்கிக்குதுங்க. சிக்கின பிள்ளைகளை நான் கவுன்சில் பண்ணதுனால இன்னைக்கு தைரியமா நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன். அடிக்டிவ் குவாலிட்டிஸ் நெகட்டிவ் டு யூசர்ஸ். புல்லிஸ் கேன் யூஸ் இட் டு விக்டிமைஸ் பீப்புள், ரைட். இட் கேன் பி ஆன்டி சோசியல். ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கேன் கியூர் தி அன்வேரி. நல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பெற்றோர்கள், பெற்றோர்களே நீங்களே செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஏன் செய்ய மாட்டாங்க, ஏன் செய்ய மாட்டாங்க? எத்தனை சின்ன பிள்ளைங்க ஸ்பாயில் ஆயிட்டாங்க தெரியுமா, பயம். வெளியில சொல்லி சொல்ல முடியாது, அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பா அம்மா அடிப்பாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க, அந்த பயம். ஆனா அது அவங்களே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுலதான் பெரிய ப்ராப்ளமே வர்றதை நம்ம பாக்குறோம். Facebook use often causes sleep disruption. நைட்டு நீங்க Facebook திறந்துட்டீங்க, நீங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கலாம், நிறைய எல்லாருடைய படங்களையும் பார்த்துட்டு இருக்கலாம், உங்க படத்தை போஸ்ட் பண்ணலாம், அவங்க அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறதை பார்க்கலாம், லைக் எழுதுவாங்க. அதுல சிலரு அதுதான் இங்க ஒரு பெரிய டிராபேக். ஒரு பிள்ளை ஆக்சுவலா போட்டது அவன் வந்து தப்பிதமா அசிங்கமா எழுதிட்டாங்க, எழுதுனால அவ ஷி வாஸ் லிட்டரலி மென்டலி அப்செட். ஏட்ட வந்த பிள்ளை மென்டலி அப்செட், யாருக்குமே தெரியாது. அடுத்தது மெதுவா 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 நாங்க கேட்டோம். எங்க ஷாலோம்ல பியூட்டிஃபுல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுன்சிலர்ஸ், அழகா பேசுவாங்க, பிள்ளைங்கிட்ட அழகா பேசுவாங்க. நான் அதனாலதான் எல்லாருமே ரொம்ப இதா பண்றது. நம்ம இதுல கூட உட்கார்ந்துருக்காங்க, பிலோமினான் இருக்காங்க, பாலின் இருக்காங்க, அற்புதம் இருக்காங்க, இவங்க எல்லாம் எங்க கவுன்சிலிங் டீம்ல இருக்காங்க. அழகா பேசி என்ன காரியம்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க அக்காமார் பேசுறத ஆண்டிமார் பேசுறத கேட்டு அப்படியே ஒப்பிப்பாங்க. அந்த பிள்ளைங்க சொன்னதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பிள்ளைலாம் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு வந்தது, பெற்றோருக்கு ஏன் அந்த பிள்ளை இப்படி மென்டல் மாதிரி மாறுதால என்று தெரியாது. கடைசியில சொல்லும் பொழுதுதான் நாங்க கண்டுபிடித்தோம். கடைசியில பெற்றோருக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து அந்த பிள்ளை இப்ப நல்லா இருக்கு. Your relationship might also suffer. You might feel jealous of others. நீங்க மற்ற படத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜலசி வருதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொன்னது. இதெல்லாம் நான் போட்டது எல்லாமே சைக்காலஜிஸ்ட் சொன்னது தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். Be cautious. It will cause havoc. Many have ruined their life and have committed suicide because of Facebook friendship. The Facebook friendship ஆல அநேகர் தப்பிதமா போச்சுங்க. நீங்க கூட பேப்பர்ல கூட வாசிச்சிருப்பீங்க, Facebook friends. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததே கிடையாது, ஃபேஸ்புக்ல தான் பார்த்தாங்க. பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க, கொஞ்ச நாள்ல பிரிஞ்சுட்டாங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப், பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் ஃபேஸ்புக், ரைட். ரெண்டாவது, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு பண்ற ஒரு காரியம், நம்ம அவங்க கிட்ட இருந்து செல்ல பிடிங்க முடியாது, ஏன்னா இப்ப எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கு, எல்லாம் நடக்குது. இந்த நேரத்துல நம்ம எப்படி இதை டீல் பண்றது, ரொம்ப மிக முக்கியமான காரியம். இன்டர்நெட் கேமிங் டிஸ்ஆர்டர், நாங்க சொல்றது இன்டர்நெட் கேமிங் டிஸ்ஆர்டர்னு சொல்றோம். இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் கரெக்ட், இட் இஸ் அ டிஸ்ஆர்டர். அந்த கேம் விளாட ஆரம்பிச்சோனாக்கா நம்மளால நிறுத்தவே முடியாதுங்க, நிறுத்தவே முடியாது. யூ டோன்ட் பிலீவ், நானும் விளையாடி இருக்கேன். அது என்ன ஒரு பபுள்னு வரும், ரைட். என்னுடைய சர்ஜரியோட என் பேத்தியை நான் போட்டு தர சொன்னேன், குடுமா, ரைட். நான் அங்கே போய் உட்காந்து நான் அது கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல விளையாடுவேன் அப்படின்னு. எனக்கு சர்ஜரி ஆகி அடுத்த நாளே நான் அதை ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 200 லெவல் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்றோமேனு அதை கம்ப்ளீட்டா டெலீட் பண்ண.
அந்த இன்டர்நெட் கேமிங் டிஸார்டர் நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன், உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக இழுத்துட்டே போயிடும். ரைட், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. நத்திங் இஸ் ரியாலிட்டி, ரியாலிட்டி ஒண்ணுமே ரியாலிட்டி கிடையாது. ஆனா நம்மளை அது கவர்ந்துருது, நம்மளே கவரும் பொழுது நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு அதிகமா கவரும், நம்ம அதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். நோ கம்யூனிகேஷன் அட் ஹோம், வீட்டுல அந்த கேம் இருந்தனாக்கா ஏன்ட ஒரு பெரிய ஒரு படம் உண்டு, அதுல பேத்திகள் எல்லாம் பாட்டி அம்மாவை பார்க்க வராங்க, கிட்டத்தட்ட 10 பேத்திங்க இருக்காங்க, 10 பேத்தியும் பாட்டி அம்மா நடுவில் உட்காந்து ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா எல்லாம் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படிதாங்க, டைமை நம்ம வேஸ்ட் பண்றோம். அது மாத்திரமல்ல, பெரிய ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் இந்த ஷோல்டர்ல வரும், இந்த ஷோல்டர்ல ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் வரும், அதை கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷோல்டர் இறங்குறத பார்க்கணும், ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் அ வெரி வெரி பேட் சிம்டம். அப்புறம் இது ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், இது மிக முக்கியமான காரியங்க. இப்போ இது வந்து நான் பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ற காரியம்னு எல்லாம் சொல்லலை, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்க தான் உங்க பிள்ளைய காப்பாற்ற முடியும். There is an increased need to be aware of your child's pattern of internet usage and media exposure. அந்த பிள்ளை எப்பொழுதெல்லாம் விளையாடுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் விளையாடுது நீங்க கவனிக்கணும். பிள்ளைங்க எப்போ விளையாடும் தெரியுமா? பெற்றோராகி நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், உங்க பிள்ளை எப்போ விளையாடுது? நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அது விளையாடும். நீங்க உங்க டைமை பிள்ளையோட ஸ்பெண்ட் பண்ணலனாக்க அந்த பிள்ளை விளையாடுறத நீங்க பார்க்கலாம். கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அவுட்டோர் பிளே அண்ட் சோசியல் இன்டராக்ஷன். ரைட், சோசியல் இன்டராக்ஷன் வித் பியர்ஸ், பியர்ஸ் ரைட், அவங்கள போய் நல்லா சோசியலா இது பண்ண நம்ம ஊக்குவிக்கணும், ஊக்குவிக்கணும். எல்லாம் உட்காந்து கதை பேசுறது, விளையாடுறது, ஏதாவது ஒரு கேம் விளையாடணும். அவுட்டோர் கேம்லாம் ரொம்ப நல்லது, ஈவினிங்ல வந்து பேட்மிண்டன் விளையாடுறது ரொம்ப நல்லது, டென்னிஸ் கார்ட் விளையாடுறது ரொம்ப நல்லது. விளையாடணும், பிள்ளைங்களை விளையாட ஊக்குவிக்கணும். ரைட், அதுனாக்கா நீங்க சோசியல் மீடியால இருந்து பிள்ளைங்களை வெளியில கொண்டு வர முடியும். ஆனா நீங்க பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியாவை என்ன சோசியல் மீடியா என்கிற விசாசை நீங்களே எடுத்து அவர்கள் கையிலே கொடுக்கிறீர்கள். Allow expression of creativity through hobbies and free play at home. Create hobbies. Hobbies undaakungala, neenga unga pillaingalukku hobbies undaakkeenga, neenga yosu paarenga. Naangala andha kaalathila engalukku enga petro oru hobbies undu. Naan stamp collect pannirken, coin collect pannirken. Andha kaalathila theepatti undunga. Theepattila andha mela ottraanga illa, அது ஆல்பம் ஆல்பமா நான் ஒட்டி வச்சிருந்தேன். ரைட், ஹாபிஸ், நம்ம ஹாபிஸ உருவாக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க கற்றுத்தரணும். அது இல்லாம நீங்க வெறும் இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க, என்ன பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். அலோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி த்ரூ ஹாபிஸ், செட் ஹவுஸ் ஹோல்ட் ரூல்ஸ நீங்க கட்டாயம் வைக்கணுங்க. இந்த மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் உனக்கு இது, அதுக்கப்புறம் நீ தொடக்கூடாது. ரொம்ப மிக முக்கியமான காரியம், அதுவும் 7 மணிக்கு மேல பிள்ளைங்க விளையாடக்கூடாது. நானு ஒரு தெரபிஸ்டா உங்ககிட்ட சொல்றேன், 7 மணிக்கு மேல பிள்ளைகளை விளையாடாதீர்கள். அது விட்டீங்கன்னாக்க பிள்ளைகளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஈவில் ஆஃப் போனோகிராஃபி, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எட்டாவது வகுப்பு பிள்ளைங்க அதுல இருந்து ஆரம்பிக்குது, ஸ்கூல் பிள்ளைங்க போனோகிராஃபி பாக்குறாங்க, பெரியவங்க பாக்குறாங்க. லாஸ்ட் இயர் 4 ஃபேமிலிஸ் பிரிஞ்சிருக்காங்க, பிரிஞ்சாங்க. எவ்வளவு சொல்லி நான் கவுன்சில் எல்லாம் பண்ணி பார்த்தேன், 4
நாலு போர்னோகிராஃபி அளப்பிருந்தது. ஈவில் ஆஃப் போர்னோகிராஃபி. இன்னைக்கு போர்னோகிராஃபி நீங்க செல்லை எடுத்து, எனக்கு அது எப்படி தெரியல, செல்லை எடுத்து அதை ஆன் பண்ணனாக்கா உடனே கிடைச்சிடும். ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்காக மாத்திரம் பேசல, என்னோட கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களுக்கும் நான் பேசுறேன். இந்த COVID-19 காலத்துல நீங்க வீட்டுல இருந்தீங்க, எத்தனை பேர் போனோகிராஃபி பார்த்தீங்க? எத்தனை பேர் போனோகிராஃபி பார்த்தீங்க? போன வாரம் ஜஸ்ட் மேரிட் கப்புள், இந்த தம்பியை கேட்டேன், நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். பிரியமானவர்களே, போனோகிராஃபி பார்க்காது, அசுத்தம், அசுத்தத்திலும் அசுத்தம். லேடிஸ் பாக்குறாங்க, ஆச்சரியம் எனக்கு, அந்த அசுத்தத்தை லேடிஸும் பாக்குறாங்க. போனோகிராஃபி பார்க்க கூடாது, நீங்க பாக்காதீங்க, உங்க பிள்ளைங்களை பார்க்க கூடாது. டோன்ட் அலவ் யுவர் சில்ட்ரன் டு சீ போனோகிராஃபி. லேஸ்ல வெளியில வர முடியாது இந்த போனோகிராஃபில இருந்து. ஒரு விட போய் சிக்கிட்டீங்கனாக்கா என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அது ஒரு பெரிய டாபிக். உங்களுக்கு நான் என் நேரம் இல்லை, நான் சொல்லல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நேரத்துல உங்களுடைய மூளை முழுவதும் போனோகிராஃபியா தான் நிரம்பியது. அப்படி நிரப்பும் பொழுது ரொம்ப நீங்க கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஹெல்த்ல கஷ்டப்படுவீங்க, ஃபேமிலியில கஷ்டப்படுவீங்க. அதனால போனோகிராஃபி பார்க்காதீங்க. உங்க சின்ன பிள்ளைகளை போனோகிராஃபி பார்க்க விடக்கூடாது. நீங்க அடிக்கடி பிள்ளைகளுடைய போனை செக் பண்ணு. கடவுள் உங்களை அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்குள்ளாக நடத்துவார். உபாகமும் 6:6-8 வசனங்கள் இப்படியாக நான் சொல்லுகிறது, அதை நம்ம வாசிப்போம். தயவுசெய்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து அதை வாசியுங்கள். ரைட், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே இருக்க கடவுள், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வெளியில் வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை குறித்து பேசு, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நீ உன்னுடைய பிள்ளைகளிடத்துல கட்டாயம் பேச வேண்டும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். கர்த்தருடைய கட்டளை அது உன்னுடைய வீட்டில நிலைத்திருக்கட்டும். நீ அதில நிலைத்திரு, உன்னுடைய பிள்ளைகள் அதில நிலைத்திருப்பார்கள். உன்னுடைய குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ ஜெபி. உங்கள்கிட்ட ஏதாவது ஜெபி? ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகள் இந்த அடிக்ஷன்ல எதுலயாவது இருக்காங்களா? இன்னைக்கு அவர்கள் விடுதலை பெற முடியாமல் ஏதாவது நம்முடைய வீட்டுல இருக்கா? நல்லா பாத்திருக்கேங்க நான் அந்த சகோதரி கிட்ட, உங்க பையன் ட்ரக்ஸ் எடுக்கிறான் பொழுது நம்மா கதறி அழுதாங்க, கதறி அழுதாங்க. நம்ம வீட்டுல அப்படி ஏதாவது இருக்கா? கர்த்தருடைய காரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த உபாகமம் 6 வாசித்தோம், 6-8 வசனங்கள், அதை இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம். நம் கருத்தாய் கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வீட்டில இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நேரத்துல உங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு இந்த அடிக்ஷனை குறித்து அடியன் பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்திடும். ஸ்தோத்திரம். ஏதாவது வீட்டிலே ஏதாவது பிள்ளைகள் இந்த
வல்லாத காரியத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பங்களுக்காக அதை ஜெபிக்கிறேன். மனம் இறங்கும் ஆண்டவர், மனம் இறங்கும், அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், நேசித்ததின் நிமித்தமாக அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக வளர வேண்டுமே ஆண்டவரே, சாமுவேல்களாக வளர வேண்டுமே ஆண்டவரே. கத்த இந்த குடும்பங்களை கண் நோக்கி பாருங்க, அந்த குடும்பங்கள்ல பெரிய விடுதலைகளை தாங்க. அவர்களும் ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.